சரியான மலைன்னா வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ் என் தமிழ் மக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளம்ங்கிற ஒரு கிராமம் அதாவது இந்த மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த சிவன் மலை எங்கே இருக்குன்னு கேட்டாவே எல்லாரும் வழி சொல்கிறாங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே என்ட்ரன்ஸ்ல இது ஒரு சின்ன மலை தான் இது பட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது கரிவரதராஜ பெருமாள் குடையருள் கோயில் சிவன் குடையருள் கோயில் மற்றும் வேதாந்தரீஸ்வரர் குடையருள் கோயில்னு சொல்கிறாங்க வல்லம்மங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த குன்றின் மீது அமைந்துள்ள குகை கோயிலில் வந்து இது வந்து சிவபெருமான் வந்து காட்சி தராரு இப்போ வந்து நாங்கள் வந்து மலை ஏற போகிறோம் ஆனால் நீங்கள் ஏதோ சொல் இல்லை இப்போ இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ராசிலாம் தெரியாமல் இருப்பாங்க என்ன ராசின்ட்டு அவங்களாம் வந்து அதை பற்றியும் கவலைப்படுத்தாவில்ல சிவனை வந்து கும்பிட்டாலே எல்லா ராசியுமே அவருக்கு வந்து சிவனை எல்லா ராசிக்குமே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு அருளாற்றுல படைத்த ஒரு அவர் அது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க ஒவ்வொரு படியிலும் ஆக்சுவலி ஒவ்வொரு படியிலேயுமே ஒவ்வொரு ராசி இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு படியிலையுமே ஒவ்வொரு ராசி இருக்குது மேஷம் ரிஷபம் மீன் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் துலாம் தனுஷ்ராசி மகரம் கும்பம் மீனம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்குமே ஒவ்வொரு பிரசிதம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸு நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இக்கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா மகேந்திர பல்லவர்களால் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குண்ணா அது மட்டும் இல்லாமல் அந்த ம பல்லவர்கள்னாவே வந்து குடையரல் கோயிலில் வந்து ரொம்ப மிக்க வரணும் கலை அம்சமும் அவங்களுக்கு நிறையவே கோயில் கட்டுற இடம் சரி அவங்க கட்டுற பாறை பார்த்தீங்கன்னா கருநிற பாறையாக தான் இருக்கும் பட் ஆனா அதே மாதிரி அவங்க எங்க ஒரு சிவன் கூட பாருங்க ஒரு கருநிறப்பாறியல் தான் அமைச்சு அந்த சிவன் இங்கே படைச்சிருக்காங்க சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மர பாறியல் தான் வந்து

ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கற்பாறைகள் அதாவது பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஸோ இங்கே சைட் வியூ இது இங்கே யார் வேணாலும் வந்து ஏறலாம் வயசானவங்க பெரியவங்க சின்ன குழந்த ஏன்னா ரொம்ப சிறிய மலை இது இங்கே உள்ள சிவபெருமான் வந்து ருத்ராட்ச மாலையில் தான் வந்து பிரகாசமாக காட்சி அளிக்கிறாரு ஆமாம் ஸோ காரணம் என்னென்னா இங்கே இருக்க சிவபெருமான் பொதுவாகவே சிவபெருமானுக்கு வந்து ருத்ராஜம் மேலே ஒரு அளவதிய ஒரு பிரியம் இருக்கும் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த கோயிலில் உள்ளவங்க கோயில் கோபுரத்து மேலே மாலைங்களா ஆலைலாம் அவங்க கருவறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது கணக்கீடு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக ஸோ ஆனால் நாங்கள் பார்த்தபோது ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் ருத்ராட்சம் ஸோ அளவுக்கு சுற்றி அலங்காரங்கள் வந்து அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பிரதோஷமும் வந்து இங்கே வந்து சிறப்பு வழிபாடுகள் நடந் நடைபெற்றுட்ருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே சின்னதாக அன்னதானமும் வந்து கொடுத்துட்ருக்காங்க கொடுப்பாங்க சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க சிறப்பான ஒரு வழிபாடு முதல் படிக்கட்டு சில படிக்கட்டில் ஏறினோன்னே விநாயகர் வந்து நமக்கு வந்து அருள் புரிகிறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் குகை வடிவத்தில் இருக்கு இக்கோயிலில் வந்து சிறப்பே ஒரு சிவன் டெம்பிள் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பெருமாள் பெருமாள் இருக்காங்க பார்க்குறீங்க ரொம்ப அமைதியாகவும் பிரகாசமாகவும் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் வந்து நான் ரொம்ப காட்டுறேன் பூட்டி இருக்கனால என்னால் சரியாக காட்ட முடியல துவாரபாலகர் இருவருமே வந்து இருக்காங்க நடுவில் பெருமாள் ஆண்டால் ரொம்ப பிரகாசமாக இருக்குது கருடர் வந்து இங்கே அவரை தரிசனம் இருக்காரு இங்கே பாருங்கள்

மனம் ஒரு நிலைப்படுத்துதல்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் அமைதி எந்தளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க ஸோ அளவுக்கு வந்து உங்கள் மனசு சாந்தமாக இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் ஸ்டெப்ஸில் வந்து சில இதெல்லாம் போட்டிருக்காங்க துருக்கல் கருங்கல் இரும்பு வெள்ளி செம்பு ஈயம் தாமிரம் கொல்லு உளுந்து எள் கடலை பயிர் இந்த ஸ்டெப்ஸில் பார்க்குறீங்க அன்பு அகலாத மனைவி சளியாத மனம் கழுப்பினி இல்லாத உடல் குன்றாத இளமை கன்றாத வலிமை கபடு வராத நட்பு குறையாத வயது கலையாத கல்வி ஸோ நல்லாயிருக்குல்ல ஸோ முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சி திருச்சம்பந்தர் பாடிய அந்த செயல்லாம் இருக்குது சிறுஞான சம்பந்தர் பாடிய அந்த செயலெலாம் இருக்குது சைவ சித்தாந்தம் வைடூரியம் கோமேதகம் நீலம் வைரம் புஷ்பகரம் மரகதம் பவளம் முத்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ரீச் ஆயிட்டோம் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை கொடுக்குற வார்த்தைகளாகவே இருக்கும் எல்லாமே கண்டிப்பாக இங்கே இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஏறி வரும்போது ஒவ்வொரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரலாம் அந்த மலையில் ஏறும்போது அந்த ஒரு ஒரு படிக்குமே ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அந்த கோயிலுக்கு வரும்போது போகும்போதும் நம்ம மன மனசை அமைதியை பற்றிக்கணும் ம் இன்னும் ஒரு அமைதியாகவே தான் இருக்குது ரமேஷ் பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அந்த மலையிலே வந்து குடைஞ்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும் இங்கே ரொம்ப பார்க்கவே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குது விநாயகர் மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையிலே வந்து அழகாக செதுக்கி வச்சுருக்காங்கன்னா இவங்க பேர் எனக்கு தெரியல கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இங்கே யாரும் இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் கர்ப்பகாரத்துக்கு பின்னாடி அழகான வார்த்தைகள் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் கடந்து தான் வந்து ஆண்டவனை வந்து தரிசிக்கணும் ஸோ சிறப்பான வார்த்தைகள் வேதாந்தீஸ்வரர் வந்து காட்சி அழிச்சிட்ருக்காரு ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சுவாமி ரொம்ப ரமியமாக இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக திறந்த சன்னதி திறக்கிற நேரத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன் சார் இந்த குகை பாருங்கள் ஒரு தியான குகை மாதிரி இருக்குது உள்ள ஆனால் ஒரு உணர்வு எனக்கு புரியுது இங்கே பாருங்கள் அந்த லிங்கம் வடிவில் அந்த கற்கள்லாம் பார்க்குறீங்க பாறைகள்லாம் ஸோ பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது மேலெல்லாம் பாருங்கள் இங்கே இங்கே பார்த்துட்டுருக்கிறது வந்து அந்த சிறப்பு வல்லம் மலைக்கோயிலின் தனி சிறப்புகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க வில்வமரம் மரம் ஸோ மலைக்கு மேலே இந்த மரங்கள் பார்க்குறது ரொம்ப சிறப்பு கரெக்டாக கோயிலுக்கு கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துலேயே இது காட்சி அளிச்சுட்டு இருக்கு ஒரு சின்ன மலல்னால வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அழகாக இருக்குது பார்க்க சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு இந்த ஒரு மலை வந்து ஒரு வித்தியாசமாக தெரியுது இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னால் இங்கே ஏதாவது வீட்டு பிரச்சனைனாவே இந்த மலையில் ஏறி சிவனை நம்பி நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் மண்டபத்துலேயோ இல்லை இங்கேயே வந்து கூட உட்காரலாம் ஸ்பேசஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே மக்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ உட்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் சுவாமியை நினச்சி தியானம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் சிவன் டெம்பிள் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பெருமாள் கோயில் இங்கே கீழே அமைஞ்சிருக்கு ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த பாறைக்குள்ளேயே தான் அந்த கோயில் இருக்குது எதுவுமே பண்ணலாம் அந்த பாறையை குடஞ்சி அது உள்ள வந்து வச்சிருக்காங்க பாருங்க செங்கல்பட்டு பக்கத்துல வெள்ளம் என்ற கிராமத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வந்து பாருங்க மலை கோயில் கேட்டவ சிவன் மலை கோயில் கேட்டவன் எல்லாரும் சொல்லுவாங்க வேதாந்த ஈஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் சிறப்பாக வந்து முடிச்சிச்சு யாரோ வந்து மூடி இருக்குன்னு வருத்தப்பட வேணா நம்ம சிவனை பார்க்கலாம் வந்தீங்கன்னா இன்னும் உள்ள கிட்ட கூட போய் பார்க்கலாம் தரிசனம் கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி சிவராத்திரி ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த இந்த கோயிலில் பார்த்ததுல வந்து சிறப்பம்சமே வந்து வந்து விநாயகர்னு அந்த மலையோட வடிவில் அந்த மலையிலே வந்து அந்த விநாயகர் அழகா செதுக்கி இருக்காங்க விநாயகரத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்களா ரமேஷ் ஒரு அது என்னால ஒரு முழு பாறை அந்த பாறைக்குள்ள ஒரு கோ கோயிலா அமைஞ்சு வெளியே பார்த்தா பாறை தான் தெரியும் ஆனா உள்ள பார்த்தா கோயிலா இருக்கு ரமேஷ் குகை கோயில் குகப்பாறைன்றாங்களா கோயிலாவே உள்ள பெருமாள் அமைஞ்சிருக்காரு உள்ள அதோட சிவன் பார்த்தீங்கன்னா அஞ்சு படி ஏறி உள்ள பாத்தீங்கன்னா மாரி போகுது அது உள்ள பார்த்தா ரெண்டு பாறைகள் அப்படியே லிங்க வடிவத்துல காய்ச்சல் இது எப்படின்னா நம்ம இமாச்சல பிரதேசத்துல அமர்லி அமர்நாத் லிங்கம் பணி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இது எந்த மாதிரிதான் காய்ச்சலிக்குவாங்க அமர்நாத் பணி லிங்கத்தை இதே மாதிரி தான் காய்ச்சல் அந்த கொகோக்குல தான் அந்த சிவன் வந்து காய்ச்சல் பனி உருவத்துல அந்த சீசன் டைம்ல தான் காய்ச்சல் அளிப்பேன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனது கிடையாது அம்மா நாத்தெல்லாம் சரி நம்ம நம்ம கண்டிப்பா போயிடலாம் கண்டிப்பா போலாம் சரிங்களா போயிட்டு நல்ல வரவேற்பு அது அதிகமா மக்கள் ஆடியன்ஸ் வரவேற்பு கிடைச்சதுன்னா நம்ம எல்லா சிவன்லயும் போய் பார்த்துட்டு எல்லாம் ட்ரெக்கிங் போய் காட்டணும் ஆனா இந்த சிவனை இந்த கொகை வந்து பார்த்தவனே உண்மையிலேயே தான் புகைகள் சிவன்றாங்களே இதுதான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ வந்து பார்க்க இதெல்லாம் அற்புதமான காட்சி மக்கள் வந்து பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வல்லம் என்ற கிராமத்துல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வல்லம் என்ற கிராமத்துல இருக்கு வந்து பாருங்க அதாவது செங்கல்பட்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம்ங்கிற ஒரு கிராமத்தில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க அந்த வல்லம்ங்கிற முன்னாடி ஆலம்பாக்கம் அந்த போர்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தான் கிடையாது அப்புறம் அந்த ஆலப்பாக்கம் போர்டு இருக்கும் அந்த மெயின் ரோட்ல பைபாஸ்ல அந்த ஆலப்பாக்கம் போர்டுக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருக்கும் அதுக்கு அங்கே போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க சிவன் அதாவது இந்த இதுக்கு வந்து பொதுவாக வந்து சிவன் மலைன்னு தான் சொல்றாங்க சிவன் மலைன்னு சொன்னால் எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாருங்கள் அந்த புகைகளை லிங்கம் இருக்கார் அது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சியாகவே தெரியுது எனக்கு இதெல்லாம் எப்படா அந்த புகை உருவாச்சு எப்படா உள்ள லிங்கம் பாறை உங்கருக்கு

அவரை கும்பிட்டு வர அளவுக்கு அந்த பாறை இருக்குது அது படுத்துகிட்டே தான் வரணும் வெளியே படுத்துகிட்டே தான் உள்ளே போகணும் அந்த பாறை அது ஒரு அற்புதமான பாறை மக்களே வந்து இதை பாருங்கள் சிவன் வந்து ஒரு பாறை ஒரு ஒரு கொகை பாறை வடிவத்தில் லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் வந்து பாருங்கள் பெரும்பாலும் ஒரு பாறை வடிவத்தில் உள்ளே இருக்கார் பாறையாகவே கோயிலாக மாறி பா ஒரு பெரிய பாறையை வந்து அந்த குகை மாதிரி அமைச்சு ஸோ அதில் வந்து சுவாமியை வச்சுருக்காங்க அது ரொம்ப கூடுதல் சிறப்பம்சம் அது நம்ம பார்க்க ஒரு இந்த இடத்த வந்து ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா இப்போது நம்ம சேனலோட ஒரு தொட்டையை வந்து நான் என்னவா பார்க்குறேன்னா ஒரு பயணம்னேன் இப்போ ஒன்றும் தப்பாக ஒன்றும் நம்ம எதுவுமே காட்டலை நம்ம சும்மா ஒரு ஆன்மீக ஒரு பணி அது நிம்மதி கிடைக்கிது எனக்கு கண்டிப்பாக பொதுவாக நாற்பது வயசு ஆகிடுச்சினாவே எல்லாேருமே சாமி கும்பிட சாமி கும்பிடாத விட சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நானும் அந்த நிலைமையிலாம் வந்தேன் உங்கள்கிட்ட அதே மாதிரி எனக்கும் வந்து சின்ன வயசுலேந்து கடவுள் பக்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எங்க அம்மா படையில போறாங்கன்னா சாமி கும்பிடும் போய் சாமி கும்பிட்றோமா சாப்பிட்றோமா அந்த மாதிரி தான் பட் ஆனா சாமின்றது வந்து நம்ம வாரத்துல மூணு நாள் ரெண்டு நாள் சாமி நினைக்காத நாளே கடனு சாமி டெய்லியும் நினைக்கணும் கும்பிடணும் அதுதான் பொதுவா நாற்பது வயசு ஆனவா எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஜென்சா இருந்தாலும் சரி சரி சாமி பக்தி இல்லாம நம்ம இல்ல நம்ம இல்லாம சாமி எல்லாமே எல்லா உரத்திலும் நம்ம கடவுளை பாக்குறோம் புரியுதா இன்னைக்கு நம்ம இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வருவோம்னு தெரிஞ்சா அது என்ன கடவுள் தான் நம்ம கூட்டு வந்திருக்கு கண்டிப்பா ஆனால் செங்கல்பட்டு மாவட்டம் வரத்துக்கு நான் பயங்கரமா திட்டுவாங்க நன்னன் கிட்ட ஸோ அதையே நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரூட்டு வந்து லேண்ட்மார்க் சரியாக இல்லை லொக்கேஷன் ஷேர் பண்ணாமல் முட்டாரு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்கோம் நாங்கள் ரிட்டன் வந்திருக்கோம் பட் ஆனால் சிவன் இந்த சிவனை பார்க்கவே நாங்கள் வந்தோம் திருப்பி ரிட்டர்னு எங்களோட ஆன்மீக பண்ணி அப்படி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மக்களே நாங்கள் ஒரு காம்படிஷன்ஸாக தான் நாங்கள் பேசுவோம் பழகுவோம் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்களா எங்களை கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க நான் ஒரு தம்பி வாடா வாடா போடன்னு டிவிக்காக தான் சரி உங்களுக்காக தான் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன் அவர் எப்போயுமே நான் வாடா போடாக தான் பேசிகிட்ருப்பேன் சரி டிவியில் எதுக்கூடா வாங்க வாடா போடா பேசுறதுக்கு வாங்க போகல அப்படின்னு இல்லை ஸோ ரொம்ப ஆனால் இந்த பயணத்துக்கு வந்து ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் இல்லைன்னா இந்த பயணம் வந்து இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை ஸோ நன்றி ஆக்சுவலி நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது மலை கோயிலாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஒரு பொது இடங்கள் போக தான் இருக்கட்டும் ஸோ அந்த சுத்தத்து சுத்தத்தை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த கோயிலில் வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த இதெல்லாம் வந்து மக்கள் இதில் தயவுசெய்து வந்து இதை தூக்கி போடாதீங்க அங்கே கோயிலோட நிர்வாகத்துக்கு இது ஒரு கெட்ட பேர் ஸோ சுவாமியை தரிசிக்க வந்திருக்கோம் அவங்கள்ட்ட மன அமைதியை தேடி வந்திருக்கோம் இந்த தவறு மட்டும் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட குப்பைகளை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு ஒரு சரியான இடத்துல அதை போட்டுருங்க ஒரு அன்பான வேண்டுகோள் ஐயோ நானும் இதை ஒரு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதை நம்ம ஒரு ஒரு பதிவிலும் சொல்லிட்டோம் இதை சொல்லணும் எல்லா பதிவிலும் சொல்லணும் ரமேஷ் கோவிலை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க நம்ம சொல்லணும் நம்மளோட மன அமைதிக்காக நம்மளோட ஒரு சந்தோஷத்துக்காக தான் நம்ம கோவிலுக்கே வரோம் கோயிலுக்கு வர வேண்டிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வாட்டர் கேன் இதெல்லாம் மக்காத பொருள் இறங்கி இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை நீங்கள் கவனமாக அதை இது பண்ணிக்கோங்க கூடிய மட்டும் வந்து இதை சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணலாம் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பல தகவல்கள் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்த பயணம் எங்களது வந்து தொடர உங்கள் ஆதரவு ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை நிச்சயம் நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுதான் எங்களோட அடுத்த ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா இன்னும் நான் மேலும் மேலும் ஆன்மீக பணியை தொடருவோம் மேலும் மேலும் பல மலைகள் போய் சிவன் பெருமாள் முருகப்பெருமாள் எல்லோரையும் பார்ப்போம் சரிங்களா அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே நன்றி நன்றி வணக்கம்